அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம்டீன் பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகின்ற 2021 மற்றும் 2022 ஆண்டிற்கான இரண்டாம் நிலை காவலர் எழுத்துத் தேர்வுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தா மட்டும்தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப்னை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மெமரண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பதவி உயர்வு ப்ரொமோட் ஆகிட்டு போகிறவங்களோட வேக்கண்ட்டும், அதாவது கிரேடில், சரிங்களா, அதிலிருந்து ப்ரொமோட் ஆகிட்டு போகிறவங்களோட வேக்கண்ட்டும், அந்தந்த ஸ்டேஷனில் எந்தெந்த பதவியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கலெக்ட் பண்ணி அவங்களோட TNUSRB மெயிலுக்கு வந்து அனுப்ப சொல்லியிருந்தாங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஆனால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாணவர்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது நிறைய மாணவர்களுக்கு. நிறைய மாணவர்களுக்கு தெரியும், இப்போ திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தாங்க, வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க, காவலர் காலி பணியிடங்கள் வந்து ஆண்டுதோறும் நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இந்த பதிவு நம்ம கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த இயர் போலீஸ் எக்ஸாம் நடக்காது, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான். நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துருக்கக்கூடிய இந்த மெமரண்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ப்ரொமோட், அதாவது அவங்களோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கிரேட் டூவில் ஜாயின் பண்ணுறாங்க, இப்போ TSP ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு அவங்க கிரேட் 1க்கு வருவாங்க. புரியுதுங்களா? ஹெட் கான்ஸ்டபுள் அந்த லெவலுக்கு போவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ப்ரொமோட் ஆகிட்டு போகிறவங்களோட வேக்கண்ட்டும் அங்கே வந்து எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்கோ அதையும் கலெக்ட் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட மெயில் மூலமா. சரிங்களா? அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, புதியதாக என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது, எந்தெந்த பதவியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது உங்கள் ஸ்டேஷன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கலெக்ட் பண்ணி அவங்களோட TNUSRB அஃபிஷியல் இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சது. அப்போ முடிஞ்சதுனால ஏன் வந்து வேக்கண்ட்னு அறிவிக்கல, அதாவது காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து ஏன் அறிவிக்கலை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 2020 நடைபெற்ற காவலர் இரண்டாம் நிலை காவலருக்கான எழுத்துத் தேர்வு முடிஞ்சது. அதுக்கான ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டிருந்தாங்க. அதே போல் உடற்தொகுதி தேர்வுக்கான ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஆனால் இந்த கொரோனா சுச்சுவேஷனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே தள்ளி போயிடுச்சு. ஓகேங்களா? எல்லாமே தள்ளி போட்டுட்டாங்க. ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ண பிறகும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் அரசாங்க தேர்வுமே பார்த்தீங்கன்னா நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஜூலை லாஸ்ட் வீக் அல்லது அந்த ஆகஸ்ட், ஓகேங்களா, அந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து நடக்கும். சரி, ஓகே. அந்த ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கல் நடந்து முடிஞ்ச பிறகு PRS கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து சேலம், மதுரை இந்த மாதிரியான இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா PRS கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? தருமபுரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும். ஓகேங்களா? அந்த மாதிரி அவங்க வந்து PRS கிளாஸை போயிட்டு அட்டன் பண்ண பிறகு, சரிங்களா, ஏன்னா இப்போ TNUSRB அதாவது பார்த்தீங்கன்னா TNUSRB வேறு, போலீஸ் வேறு. ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? TNUSRB வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிப்பான வந்து வெளியிடுவாங்க. ஓகேங்களா? அதை நிரப்பக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா காவலர்கள். சரிங்களா? ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு அவங்களுக்கான ஓவரால் மார்க் வந்து ஓவரால் கட் ஆஃப் விட்டு அதில் எத்தனை கேண்டிடேட் செலக்ட் ஆகிறாங்களோ அந்த கேண்டிடேட்டுக்கு ஃபிசிக்கல் கொடுக்குற வரையும் பார்த்தீங்கன்னா TNUSRB இருப்பாங்க. அப்படி ஃபிசிக்கல் அவங்க PRS கிளாஸ் போயிட்டு அட்டன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த வேக்கண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிரப்ப ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எல்லாமே தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வேக்கண்ட்டை வந்து அறிவிப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த ப்ரொசீஜரை இன்னும் முடிக்காமல் அவங்களோட வேக்கண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கலை. சரிங்களா? ஓகே. இந்த வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடத்தோட இறுதியில் வரும். சரிங்களா? அதாவது அக்டோபர் அல்லது நவம்பரில் வந்து நடக்கும். சரிங்களா? ஓகேங்களா? அப்போ நடக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கண்ட் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக்கண்ட்டு அடுத்த வருடத்தோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கான எழுத்துத் தேர்வு வந்து நடைபெறும். ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த 2021 இறுதியில் வந்து இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, இவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, இந்தந்த பதவிகளில் இவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2022 தொடக்கத்தில் வந்து நடைபெறும். சரிங்களா? நம்மளோட கணிப்புப்படி இப்படி தான் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட்டில் இருக்காதிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வந்து நடக்கும். சரிங்களா?
ஏன்னா இந்த இயரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் நடந்திருக்கும். இந்த கொரோனா சுச்சுவேஷனால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபிசிக்கல்ஸுமே எதுவுமே நடக்கலை. அதே போல் பிஆர்எஸ் கிளாஸுமே யாருமே அட்டன் பண்ண பிஆர்எஸ் கிளாஸுமே யாரும் ஜாயின் பண்ணல இல்லையா. அவங்க போன பிறகு தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெக்குமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அடுத்த ரெக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து உங்களுக்கு நடக்கும். தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.